காரணமாக இங்கே சைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சிவபெருமானை அவமானப்படுத்திவிட்டு அந்த நண்பர்கள் பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையில் இருக்காங்க. முதலமைச்சரும் பார்த்து டீ எல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் கருத்து சுதந்திரம்னு சொன்னீங்கல்ல, அப்போ தமிழ்நாட்டில் என்ன சொன்னீங்க, அது கருத்து சுதந்திரனே, அவர் கருத்து சுதந்திரத்தை பேசினார்னு. ஆனால் கனல் கண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். உடனே 10 போலீஸ்காரங்க நைட்டு வீட்டில் அவரை போய் அப்படியே தூக்கிட்டு போனோம் நைட்டு கொத்தா, இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா ஓடி போயிடுவார். கருத்து சுதந்திரம்னு சொல்லும் பொழுது மேடையில் திமுக காரங்க பேசுகிற எத்தனையோ வீடியோவை நான் உங்களுக்கு காட்டேன். கனல் கண்ணன் அவர்கள் பேசுவது தப்புனா இவர்கள் பேசியது எல்லாம் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம், பெருந்தப்புனே சொல்ல பாவம். கடவுளை அவமானப்படுத்துவது, பெண்களை கொச்சப்படுத்துவது, மத நம்பிக்கையர்களை கேலி செய்வது. அதனால் மாநில அரசினுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கும். கருத்து சுதந்திரம்னா என்ன? கருத்து சுதந்திரம் சரி, எல்லாரும் எல்லாரும் பேசலாமா? சரி, கருத்து சுதந்திரம் வச்சுக்கலாம். அப்போ உங்களை பேசினா மட்டும், உங்கள் கட்சி கொள்கைக்கு எதிராக பேசினா மட்டும் அது தவறா? இன்றைக்கி கூட என்னை கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எரிய அதே ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது எப்படி அந்த சிலையை வச்சிங்க, அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, அது ஜியோ எப்போ போட்டிங்க, அதுவும் கோயிலுக்கு எதிராக கோயிலுக்குள்ளே போகிறவங்க 1000 பேர் கோயிலுக்குள்ளே போகிற ஸ்ரீரங்கத்துக்கு வெளியே நாளை காலையில் உங்கள் பத்திரிக்கை ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இந்த கோயிலுக்கு வெளியே அந்த சிலை இருக்க வேண்டுமான்னு கருத்து கணிப்பு நடத்துனீங்கன்னா 1000 பேரும் இருக்கக்கூடாது என்று தான் சொல்லுவார். ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்க மத நம்பிக்கை இருக்கிறனால கோயிலுக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் சிலை வச்சு கடவுளை நம்புவன் முட்டாளில் எங்கே வைக்கணும்னா கோயிலுக்கு போகாத இடத்துல அதை வைக்கலாம். ஒரு அரசனுடைய கொள்கை, கோயிலுக்கு 1000 பேர் போகிறான் கடவுள் நம்பி போகிறான்னா கோயில் வாசல்லையே நான் ஒரு சிலையை வைப்பேன் கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டான். அரசு கொள்கை, நாங்கள் இந்த மாதிரி சிலை வைப்போம்னா வைங்க, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எங்கே வேணாலும் வைங்க, அது எங்கே கடவுளை நம்ப மாட்டாங்களோ பொது இடத்துல வச்சுட்டுப்போம். இதைத்தான் கனல் கண்ணன் அவர்கள் பேசிய பேச்சாக நான் பார்க்கிறேன். அதனால் கொள்கை என்பது, உறுதி என்பது, பேச்சு என்பது அனைவருக்கும் சமம் என்று இந்த அரசு நினைக்கிறதா? இல்லை எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்கள் கொள்கையை பற்றி தப்பாக பேசிட்டா நைட்டு 1 மணிக்கு காவல்துறையை வீட்டுக்குள்ளே அனுப்பி அவரை தூக்கிட்டு வருவேன் நினைக்கிறது. இது அரசு தான் தெளிவுபடுத்தும். ஆனால் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நான் சொன்னது ஒருக்க ரிவைண்டு பண்ணி பாருங்கண்ணா. 2G ஆக்ஷன் 2013-15 எல்லாமே அண்ணே பர்சன்டேஜ் இங்கே பாருங்கள். நீங்கள் என்ன கணக்கு எடுத்தாலும் 5G நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். வெறும் 7% மொபைல் ஃபோன் தான் இருக்குது, டெவலப்பிங் ஈகோ சிஸ்டம் இல்லை, 700 MHz இதுவரைக்கும் விற்க முடியல, ஃபஸ்ட்டு டைம் 700 MHz வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்பு நடந்த ஆக்ஷனில் காங்கிரஸ் ஆட்சியில் 2012 28,000 கோடிக்கு வெறும் 900 கோடி தான் வந்துச்சு. மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்ட கடைசி பட்ஜெட்டில் ஸ்பெக்ட்ரம்லேருந்து அவர்கள் எதிர்பார்த்ததே 1,00,000 கோடி தான் ரெவென்யூ. இப்போ அதையும் தாண்டி 1,50,000 கோடி வந்திருக்கு. ட்ராய் வந்து ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க, அது எப்பவுமே எஸ்டிமேட்டை விட குறைவாகத்தான் இருக்கும். அதுக்கு தான் 2012, 2013, 2014, 2015 உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை கோர்வையாக பார்த்தீங்கன்னா பதில் இதுலேயே இருக்குங்கண்ணா. அண்ணா இங்கே அண்ணா இதை முடிச்சு வந்துடுறேன். புகார் அழித்து பார்க்கட்டுமே, புகார் அழித்து பார்க்கட்டும், பார்த்துடலாம். அவர் புகார் அழித்து இந்த மின்துறை விஷயத்தில் ஒரு பிஜேபி தொண்டை மேலே நடவடிக்கை எடுத்து பார்க்கட்டும், நீங்கள் பிஜேபியை பார்ப்பீங்க. அதாவது கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வெளியை நரித்து விட்டு இவர்கள் செய்கின்ற ஊழலுக்கெல்லாம் துணை போக வேண்டுமென்னா பிஜேபி போகாது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.